ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு, நானும் கேட்டிருக்கேன் எனக்கு மீன்லாம் வேணும்னு எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கும் Hey guys, welcome back to our channel. In this video, we have 10k subscribers special. We have a different video. Our channel is basically a pet sitter channel. It's a little different. We have met our inspiration on peifamily. So, we have tried last week. But we haven't met anyone. Now, we are going to second time. We are in peifamily. இருக்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். பே ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்தன ஜெகன் ஆகாஷ் அதெல்லாம் வந்து மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதான் பிளானே இதை ஓகேங்களா. சரி வாங்க, நம்ம கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக போகலை, நானும் எங்கள் அண்ணனும் தான் வந்து கூட சேர்ந்து போகிறோம் ஓகேங்களா. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், இப்போ நாம் சென்னை டு வேலூர் தான் போக போகிறோம். ஸோ நம்ம பெங்களூர் ஹைவேஸ் தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் போகும்போது சரத்தோ வந்து பார்க்க முடியல, பட் சரத் அண்ணா வீடியோ கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு 2 hours மேலே ஆகிருச்சு. லாஸ்ட் டைம் டூ வீடியோ வந்து கண்டுபிடிக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரத் அண்ணா வீடியோ வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போயிடலாம். இந்த டைம் கூட எங்களுக்கு சரத்தண்ணாவை மீட் பண்ணுவோமான்னு தெரியலை. சரத்தண்ணா இருந்தால் அது நம்மளோட நெருக்கு தான் ஓகேங்களா. இங்கே சரத்தண்ணாவை பார்த்துட்டோம்னா ஜெகன் அண்ணா, ராகுல் அண்ட் ஆகாஷையும் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக தான் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்னால எங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்கோம். காய்ஸ், இப்போ நம்ம வேலூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். வேலூர் ஃபோர் தாண்டி இப்போ சரத்தண்ணா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இந்த டைம்னாச்சு சரத்தண்ணா இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கத்தோட தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. நீங்களும் எங்க கூட சேர்ந்து வாங்க, சரத்தண்ணா இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரத்தண்ணா வீட்டுக்கிட்டே வந்து வந்துட்டோம். வர ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்குது. ரெண்டு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா மலையால் வந்து சுற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற ரூட்டானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரூட்டு. இந்த ஆஃப் ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனியாக வந்து இருக்குது. இதை வந்து ஒரு விவசாய பூமியாகவே வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஆஃப் ரூட்டுன்றதுனால வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது ஃபீல் ட்ராவல் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து அடர்த்தியான மரங்களாக வந்து இருந்தது. இது பார்க்கும்போதே வந்து இயற்கையே வந்து எங்களை வந்து வரவேற்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. இப்போ வந்து மழை பெய்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த மண் வாசனை வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்களா நம்ம வந்து சரத்தண்ணா வீடை வந்து ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து பாருங்கள், எல்லா சைடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனிஷாக தான் வந்து இருக்குது. இந்த ஆஃப் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கிளைமேட்டும் இப்போ வந்து இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரத்தண்ணா வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். சாரி, கேமரா வந்து சரியாக எடுக்க முடியல. டென் கே சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் யூடியூபரை தான் போய் மீட் பண்ண போகிறோம். அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப பிடிச்ச பேய் ஃபேமிலியோட குருனே சொல்லலாம், நம்மளோட சரத்தண்ணா வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அவரை வந்து மீட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ 10k சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அவர்கிட்ட ஒரு சின்ன வந்து விஷஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின் தான் வந்து இவ்வளோ சென்னையிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி இங்கே வந்திருக்கோம்.
ஃபஸ்ட் டைம் வந்து வந்தோம். அப்போ வந்து அண்ணா வந்து இல்லை, வீட்டில் வந்து அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. நல்ல ஒரு இது கொடுத்தாங்க. இப்போ செகண்ட் டைம் வந்தோம், அண்ணன் இருக்காரு, கூட இருக்காரு, அவர் இப்போ பார்க்கலாம். நான் தான் கேமராமேன். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம தம்பி மீட் பண்ணியிருக்கோம். என்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் வந்து 10K ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் வந்து ப்ரோக் வந்து அவரோட அண்ணா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் கேமரா முன்னாடியெலாம் வரமாட்டேன்ட்டாரு. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வந்து ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு. நானும் கேட்டிருக்கேன், எனக்கு மீன்லாம் வேணும்னு எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுக்கும் மீன் சம்மந்தப்பட்ட, சாப்பிட்ற மீன் இல்லை வளர்க்குற மீன், கரெக்டாக? ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இவரோட வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூண்ணா இந்த இது கொடுத்ததுக்கு. ஸோ இவர் தான் பாருங்கள், சீக்ரெட்டாக காட்டுறேன், இவர் தான் அண்ணா. க்ளவுடியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் செம்மையாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது. கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. மழையும் வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பைபாஸ்னால பைக்கை வந்து எங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டு இருக்கோம். மழையில் நனைஞ்சபடியே தான் வந்து போயிட்டு இருக்கோம். எங்கே இந்த ஷாட்லாம் வந்து எடுக்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சோம். நாங்கள் பேக்கப்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து கொண்டு வந்தோம். இதுதான் வந்து இப்போ ஃபுல்லாக யூஸ் ஆகுது. ரெயின் ஷாட்டில் இது இந்த அளவு யூஸ் ஆகும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் ஃபுல்லாகவே வந்து நினச்சிட்டோம். இது டோட்டலாகவே வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெயினில் வந்து இந்த அளவு லாங் ட்ராவல் வந்து பண்ணதில்லை. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எங்களுக்கு. காய்ஸ் இப்போ நம்ம ஜெகனண்ணா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரெண்டு மூணு தெரு வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருந்தோம். ஜெகனண்ணா வீட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக ஜெகனண்ணா வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அட் சேம் டைம்ஸ் இங்கே சுத்தமாக மழையும் வந்து இல்லை. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத் அண்ணன் வீட்டில் இருந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்மளோட குண்டு குழந்தை அண்ணன், அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் வந்து இப்போ மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்மளோட ஸ்னேக் காத்தியானனும் வந்து இங்கேயே இருக்காரு. நான் நினச்சி கூட பார்க்கல இவங்களாம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் வந்து பெய் ஃபேமிலி நீங்க தான் வந்து காரணம். பக்கத்துலயே தான் இருக்கேன். பேக்ரவுண்ட பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே கைஸ், நம்ம பாக்குறதுக்காக வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு மழையிலயும் இதுலயும் நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க. சார் மழை எல்லாம் வந்தா நின்று பொறுமையா வாங்க ப்ரோ. அவ்வளவு ஃபாஸ்ட் எல்லாம் தேவையில்ல, பொறுமையா வாங்க. எப்ப வேணாலும் மீட் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். நானும் பார்த்தேன், பிசினஸ் கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் போய் பாக்குறேன். நான் இன்னும் பாக்கல, நான் இதுக்கப்புறம் போய் பாக்குறேன். நல்லா போடுங்க. சென்னை வந்தா நான் கண்டிப்பா நின்று பாக்குறேன். எனக்கு வந்து மாமா பையன் ஃபிஷ் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும், கொடுத்துடலாம். பண்ணிடுவோம்.
கைஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உங்க கண்டென்ட் வந்து என்ன வேணுமோ போடுங்க ப்ரோ. ஆடியன்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்டு அவங்களே வந்து சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஸோ அவங்களை கேட்டு போடுங்க. வாழ்த்துக்கள், 10K வந்துட்டீங்க, கூடிய விரைவில் 1 lakh வருவாங்க. வாழ்த்துக்கள் எனக்கு. 1 lakh அவங்களுக்கு சதீஷ் அண்ட் ஹரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் வச்சிருக்காங்க, ஃபிஷிங்லாம், ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட பெட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஐடியா இருக்கு, எங்க வீட்டில் கோழி இது எல்லாமே வளர்க்க பார்ப்போம். பாம்பு மட்டும் தான் வளர்க்கல, கூடிய சீக்கிரத்தில் வாழாத ஒரு ஸ்னேக் பண்ண விருப்பப்படுறாங்க. கண்டிப்பாக அவன் பெட்ஸ் சம்மந்தப்பட்ட இது நான் வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் டவுட் இருந்தால் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து சேஃபா வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஓவர் எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவங்களாம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். காட் கிரேஸ் நல்லபடியாக வந்து சரத் அண்ணா அப்புறம் வந்து ஜெகன் அண்ணா இவங்க ரெண்டு பேரையும் வந்து மீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சரத் அண்ணா வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ பிஸ்கட் எல்லாமே கொடுத்து நல்லா இது பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரியே வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் வளைஞ்ச அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. திஸ் டைம் வந்து போகும்போது அண்ணனும் அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க ப்ரோ, நான் அவரையும் வந்து டீ போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அம்மா வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டதால் அவங்கள தான் பார்க்க முடியுது, அதான் ஒரு சின்ன வருத்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து டவுட்ஸ்லாம் வந்து கேட்டோம். அண்ணா வீடியோ வந்து எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன கண்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கேட்டோம். அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வந்து என்னை வந்து ட்ரீட் பண்ணார். அவர் தம்பியை மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணார். நீங்களே வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ க்ளோஸாக வந்து இது பண்ணார் அப்படின்ட்டு. அண்ணனை மீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெகன் அண்ணா அவங்க வீட்டுக்கு வந்து போகணும். ஜெகன் அண்ணன் வீட்டுக்கு போகும்போதுலாம் நம்ம வந்து ஃபுல்லாக தொப்பக்கட்டையாக வந்து நனைஞ்சிட்டோம். அண்ணன் வந்து ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டார். அப்புறம் வந்து டவல் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தொடங்க தொடச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ட்டு சொன்னார். பாட்டி வந்து பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து வீடியோஸ் வந்து டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்படி டீப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை கேட்டு வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பண்ண சொன்னார். இனிமேல் நம்ம வீடியோலாம் அந்த மாதிரி வரும். நாங்கள் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் அம்மாவும் சொர்ணாவும் வந்து இல்லை, அவங்க தான் வந்து கேட்டிருந்தோம். ரெண்டு பேரும் வந்து வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ப்ராங்கில் வர மாதிரியே வந்து அம்மா வந்துட்டு கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களே வந்து பார்க்கலாம், ஜெகன் அண்ணா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து நார்மலாகவே வந்து இல்லை, கையை காலை வீட்டிலாம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு, ஏன்னா இவங்களாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். காட் கிரேஸ் இவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணோடனே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது வந்து எப்படி வந்து வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அதான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இது பார்த்திங்கன்னா ராகுல் அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் அண்ணனை வந்து மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து ஹெவியாக இருந்ததுனால எங்களால் வந்து போக முடியல. ஏன்னா வந்து அவங்க டிஸ்டன்ஸும் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆகாஷ் ப்ரோ அண்டு ராகுல் ப்ரோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து வருவோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து முக்கியமான ஒரு இன்னொருத்தன் வந்து சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட ஸ்னேக்ஸ் கார்த்திக் ப்ரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசினார். அவரும் வந்து வீடியோஸ்க்கு வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சேனலில் வந்து ஸ்னேக்ஸை வந்து எப்படி பிடிக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஸ்னேக்ஸ் ரெஸ்கியூவில் வந்து இருக்கார். அவர் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைவாக வந்து ஸ்னேக்ஸ் எப்படி பிடிக்கணும், அதை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து போடுறாரு. அவரோட சேனல் லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்து ஒன்று சொல்கிறேன். நம்மளோட பே ஃபேமிலியில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் அண்ணா, ஜெகன் அண்ணா,
ராகுல் அண்ணா, அப்புறம் வந்து சிம்பிள் சரத் அண்ணா. இவங்க எல்லார் வீடியோஸோட லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. நம்ம பேயை பற்றி ஒரு இது வந்து நினச்சிட்ருந்தோம் பார்த்திங்கன்னா, ரொம்ப பயம் அப்படிலான்ட்டு, அதெல்லாம் வந்து அந்த ஒரு இது வந்து போக்கத்துக்காக தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறக்காமல் லிங்க்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து நம்ம பேய் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, தென் என்னோட பிரதர் லிங்க்கையும் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அது இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு பெட்டு மட்டும் இல்லாமல் ஒரு வ்ளாகாக வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து தேவை, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து தரோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வரும். முக்கியமானதை ஒன்று சொல்ல மாதிரி, ஏன் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலைன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏன்னா ஒரு வீடியோஸ் வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது வந்து அதுக்கான நேரம் வந்து இப்போ தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதுவாக வந்து இருக்கும், குவாலிட்டி வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்.